ஃபஸ்ட்டு எல்லோரும் உங்களோட பிசியில் வந்துட்டு ஐஏஆர் எம்படட் ஒர்க் பெஞ்சு சாஃப்ட்வேர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது இன்பில்ட்டாகவே அதோடய ப்ரோக்ராம் கோட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட பிசியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு லோக்கல் டிஸ்கில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்இடி ப்ரோக்ராமாக வந்துட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஏஆர் எம்படர் ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேர் அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ப்ராஜெக்ட் மெனுக்குள்ளே போங்க. அதில் க்ரியேட் எ நியூ ஃபைல் கொடுத்து அதில் ஓகே கொடுங்க. அப்போ நீங்கள் திஸ் பிசிங்கிற ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். எந்த ஃபைலில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் கோடு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லோக்கல் டிஸ்க்கை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களோட இதில் வந்துட்டு லோக்கல் டிஸ்க் எஃப்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கோ, அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் நியூ ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர், இப்போ எல்இடி ப்ரோக்ராம்னால எல்இடி ப்ரோக்ராம்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஃபைல்குள்ளே நீங்கள் இன்னொரு ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைலுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுக்கோங்க. அந்த ஃபைலோட நேம் வந்துட்டு எல்இடின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த ஃபைல் நேம் எல்இடின்னு கொடுத்து அதை சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் மெனு போங்க. அதில் ஓப்பன் ஃபைல் மெனுவில் நியூ ஃபைல் கொடுங்க. அதில் லோக்கல் டிஸ்க் எஃப் அடுத்தது போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஐஏஆர் எம்படட் ஒர்க் பெஞ்ச் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோடு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால அது வந்துட்டு ப்ரோக்ராமிங்கிற ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணிக்கோ அந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்இடிங்கிற ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு போகும். அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட நியூ ஃபைலில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது ஃபைல் நேம் வந்துட்டு இப்போ எல்இடிங்கிற ப்ரோக்ராம்னா எல்இடி டாட் சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அந்த சி டாட் சிங்கிறது கொஞ்சம் முக்கியம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மெனு போங்க. அதில் வந்துட்டு ஆட் ஃபைலை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்இடிங்கிற ஃபைலை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராஜெக்ட் மெனு போய் மறுபடியும் அதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிவைஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்எக்ஸ்பி அப்படிங்கிற இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எல்பிசி 2148 அப்படிங்கிற ஃபைல் நேமை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட்புட் கன்வெர்ட்டர் அதுக்கு வந்துட்டு போங்க. ஜெனரேட் அடிஷ்னல் அவுட்புட் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இன்டெல் எம்படர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த ஓவர் ரைட் அப்படிங்கிற பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்குள்ளே வந்துட்டு போகும். அந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்எக்ஸ்பி அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்பிசி 2148 ஃபைலுங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லா ஃபைலுமே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற எல்லா ஃபைலுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க லைனாக. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் மெனுக்குள்ளே போய் ரீபில்ட் ஆல் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபைல் நேம் வந்துட்டு கொடுத்து நெக்ஸ்ட் அந்த ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகி முடித்ததுக்கப்புறமேட்டு உங்களோட பிசியில் வந்துட்டு ஃப்ளாஷ் மேஜிக் அப்படிங்கிற ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃப்ரண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டிங்ஸு. இதை வந்துட்டு எந்த இதுவும் பண்ணாதீங்க, பார்டரேட் எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமேட்டு ஆசிலேஷன் இது எதுவுமே வந்துட்டு கிளாக்கெட்லாம் எதுவுமே மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரௌஸில் வந்துட்டு உங்கள் எல்இடி ப்ரோக்ராம் ஃபைலை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ஃபைலை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராமை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கிட்டை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷின் வந்ததுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் வந்துட்டு ப்ளிங்க் ஆகும்.